வணக்கம் மக்களே. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காலேஜுக்கு போகிறோம். என்னடா நீ எப்போ பார்த்தாலும் காலேஜாக சுற்றுற அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. நம்ம காலேஜில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் காலேஜில் ஒழுங்காக படிக்கலைன்னா கூட காலேஜுக்கே போனால் தானே படிக்கிறதுக்கு நம்ம தான் ஐடியோட ஸ்டாப் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்போ நிறைய காலேஜில் கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி எம்ஐடி காலேஜுக்கு போயிட்டு வந்தோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது டிஜி வைஷ்ணவ் காலேஜ். ஸோ அவங்க காலேஜ் கல்ச்சுரல் கூப்பிட்டுருக்காங்க. அன்றைக்கி எம்ஐடிக்கு போனது பார்த்தீங்கன்னா ஆட்டோ எக்ஸ்போ போயிருந்தோம். ஸோ நம்ம பைக்கெல்லாம் நிற்க வச்சு ஷோ பண்ணிவிட்டு, ஸோ பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்தோம். அன்றைக்கி வேறு நம்மளால் முழுசாக இருக்க முடியல. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுசாக இருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா பரபரப்பான ஒரு வாழ்க்கையில் இருக்கும். பரபரப்பான அந்த மாதிரி பரபரப்பு காலைல கரகரன்னு கலம்பு, அந்த வேலையை முடி இந்த வேலையை முடி, இடையில வர ஃபோன் அட்டன் பண்ணுன்னு பயங்கரமான டைட் கெடுதான். உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதே டைமில் நம்மளை இன்வைட் பண்ணாங்கன்னா அவங்கள போய் ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயம். நம்மளுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். அதே டைமில் நேச்சர்ஸை மீட் பண்ணோம் அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் ஷெட்யூல்லையும் நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வரோன்னா எதுக்காகன்னா நம்மளோட சந்தோஷத்துக்கும் பசங்க நம்மளை ஒரு இன்வைட், நம்மளும் ஒரு ஆளாக மதித்து இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அங்கே போயிட்டு வர்றதுல ரெட்டிப்பு இருக்குது. அதாவது சந்தோஷத்துக்கு சந்தோஷமும் இருக்குது, நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு பிடிக்காது. என்ன பாருங்கண்ணா, நம்ம பாட்டு கார் கேரேஜ் வச்சுருக்கோம். கொடுமையூரில் ஒரு கார் கேரேஜ் ஒரு 18-20 வருஷம் வச்சுருக்குன்னு வச்சிங்கண்ணா, ஏதோ ஒரு முன்னில் இருக்கோம். நம்மளை காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணுறாங்க, இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. ஸோ அதே டைமில் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டு டேக் பண்ணி அண்ணாந்து கண்டிப்பாக வரணும்னு கிட்ட கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பான்னு நினைக்கிறேன். நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம். என்னால் எல்லாருமே ஆசைப்படுறது தானே, நம்மளை ஒரு இடத்துல விஐபியாக கூப்பிட்றாங்க, நம்மளை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன அடி ஒரு மாறி ஒரு கார்னர் ஒரு கெத்து வரும். ஆ நம்மளே கூப்பிட்றாங்களா போவோம் அப்படின்ட்டு ஒரு 100 பேர் 1000 பேர் இருக்கிறதுல நம்மளை கூப்பிட்டாங்கன்னா ஒரு ஜாதி தானே. அதனால தான் அப்படியே என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு ஓடுறது. ஏன்னா யங்ஸ்டர்ஸோட லிங்க்கு கிடைக்கிறதுலாம் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரத்தில் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் இன்வைட் பண்ண மாட்டாங்க, சும்மா எடுத்தோம் கவுத்தன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி அனலைஸ் பண்ணி யார் நம்ம கூப்பிட்ற ஆள் தகுதியான ஆள் தானெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்றப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் பிஸி ஷெடியூல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. அதை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறது இல்லை. சீரியஸாகவே கொஞ்சம் நம்ம கேரேஜில் வந்து வேலை டைட்டாக போயிட்டுருக்கு. எல்லாமே ஒரு வகையான உங்களோட சப்போர்ட்டு தான். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமு நம்ம சோசியல் மீடியாவில் போடக்கூடிய எல்லா விஷயத்தையும் பகிர்றதும் சரி, அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வேலை செய்கிறாரு நல்லா செய்கிறாரு அப்படின்னு இன்னொருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதும் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறதும் என்னோடய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ உங்களோட சப்போர்ட்டோட நான் கொஞ்சம் நல்லா வளர்ச்சியில் போயிட்டே இருக்கப்போ வேலைகளும் ஜாஸ்தியாகிடுது. அப்போ நம்ம நல்லா வேலை செய்கிறோன்னு நிறைய பேர் நம்மகிட்ட வேலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வேலை கொடுக்க ஆரம்பித்தா யார் பிஸி ஆகணும், வேறு வழியே இல்லை, நான் தான் பிஸி ஆகணும். ஸோ சுற்றி முற்றி பார்த்தா எல்லாமே உங்களோட ஆதரவோடு தான் எல்லாமே நடக்குது. தனிப்பட்ட ஒரு ஆள் நான் போயிட்டு ஊர் ஊராக நோட்டீஸை கொடுத்தோ இன்விடேஷன் கொடுத்தோ என்னது நம்ம விசிட்டிங் கார்டு ஏன் தெரிய மாட்டேங்கன்னா சீரியஸாக இது இருக்குன்னா விசிட்டிங் கார்டு கொண்டு போய் யாருக்கிட்டையுமே கொடுத்ததே இல்லை. சார் நான் இங்கே வச்சுருக்கேன் கேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் நான் அந்த இன்விடேஷன் ஐயோ இன்விடேஷனே வருது விசிட்டிங் கார்டு நான் கொடுத்ததே கிடையாது யார்கிட்டையுமே.
அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் உங்களை மாதிரி ஆளுக்க நீ இவர் நல்லா பண்ணுறாரு அவர் நல்லா பண்ணுறாருன்னு ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் ரெஃபரன்ஸில் வந்த வேலைகள் தான் ஜாஸ்தியே தவிர நான் இது வரைக்கும் கார்டு கொண்டு போய் எங்கேயும் கொடுத்ததே இல்லை. என்னோடய வாழ்க்கையில் ஒரு சின்ன கசப்பு, என்ன சொல்கிறது, வருத்தம். ஒரு இடத்துல கார்டை நீட்டுறப்ப என்னோடய கார்டை மதிக்காமல் போயிட்டாங்க. அதனால் அன்றைக்கி தோணுன ஒரு விஷயம், அதுக்கப்புறம் கார்டே நம்ம யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு கார்டு பிரிண்ட் அடிச்சுட்டு எடுத்து வச்சுருவேன். நான் கையில் வச்சுக்க மாட்டேன், பாக்கெட்லேயும் வச்சுக்க மாட்டேன். என்னோடய டேபிளில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், வேணும்னா வேணுன்றவங்க கேட்டு வாங்கிப்பாங்க. ஆனால் நானாக கொண்டு போயிட்டு கார்டை எங்கேயும் கொடுத்ததே இல்லை. ஈவன் பெரிய லெவலில் நம்ம நாயுடுவால் ஓனர் கூட பார்த்திங்கன்னா அவர் கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. உங்கள் கார்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். நான் இப்போ சொன்னேன், சார் என்னோடய நம்பர் மட்டும் தான் சார் என்கிட்ட, கார்டு இல்லை அப்படின்னு. சரி ஓகே, உங்கள் நம்பர் கொடுங்கன்னு அவர் நோட் பண்ணிக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னோடய மேனேஜர் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போனார். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலைகள் சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லா இடத்துக்கும் நம்மளை தெரிய வந்துடும். அதுக்கு உழைப்பை மட்டுமே மூலதனமாக வச்சுருக்கணும். 10 லட்சம் 20 லட்சம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டால் மட்டும் மேலே வந்துட முடியாது, நம்ம உழைச்சா மட்டும்தான் மேலே வர முடியும். அதுவும் நான் செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா சர்வீஸ் லைன். ஸோ ஸ்பேர் சேல் பண்ணுறதோ பையிங் அண்ட் செல்லிங்கோ இதெல்லாம் உடைய நான் குறிப்பாக எடுத்தது சர்வீஸ் லைன். ஸோ சர்வீஸுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சர்வீஸுன்றது அவ்வளோ சாதாரணமாக எல்லோரும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட சர்வீஸ் கொடுப்பாங்க, நீங்கள் நல்லா பண்ணுவியான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. நம்ம நல்லா பண்ணுறது நம்மளுக்கு தெரியும், ஆனால் அடுத்தவங்க கேட்குறப்போ ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். ஒன்று, ரெண்டாவது வேலை முடிச்சதுக்கப்புறம் என்ன எவ்வளோ செஞ்சுருக்கேன் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், நீ ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரியலன்னு இவ்வளோ காசு கேட்குறேன் அப்படின்னு நிறைய கேட்பாங்க. இவனை இவ்வளோ காசு கேட்குறேன்னு கேட்பாங்க, இன்னும் இவ்வளோ லேட் ஆகிடுச்சின்னு கேட்பாங்க, என்ன வேலை பண்ணியிருக்கேன் நீ, ஒரு காற்று கூட அடிக்கலன்னுவாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் ஒன்றா இருக்கும், நம்ம அதை முடிச்சிருப்போம். அவங்க கேட்குற விஷயம் வேறையாக இருக்கும், நம்ம அதை சுட்டே இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் லைனில் இருக்கப்போ ஒரு ஒரு மனிதர்கள் ஒரு ஒரு விதத்தில் கேள்வி கேட்குறதும் ஒரு மாதிரி நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரியும் பேசுவாங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு திருப்பி பேசவே கூடாது, நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது. அதான் மேட்ரு, நம்ம ரியாக்ட் பண்ணோம் காலி. அவன் என்னப்பா இதுக்கேற்றலாம் எடுத்து பேசுகிறான், அவன் சரியில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை முத்திரை குத்திடுவான். அதனால் நம்ம எப்போவுமே சர்வீஸ் லைனில் இருக்கப்போ அதிகமாக யார்கிட்டையும் அனாவசியமாக பேசக்கூடாது. யார் என்ன பேசுகிறாலும் காதில் வாங்கிக்கணும். இல்லை 110 92 பெட்ரோல் ரைட். ஆ, ஒர்க் ஆகவங்கள்ட்ட பரவாயில்ல, கேஷே கொடுத்துடலாம். ஆ, போட்டுருங்க, ஒரு 500 ரூபாய்க்கு போடுங்க. ஓகே, 500 ரூபாய்க்கு பெட்ரோல். ஆ, பெட்ரோல் நான் இந்த வண்டி டீசல் கிடையாதுண்ணா, டீசல் கீசல் போட்டு போறீங்க. இல்லைண்ணா, குரூஸ். என்னண்ணா குரூஸ்னா? ஒரே ஸ்பீடில் போகிறது, ரேஸ்னா ஓவர் ஸ்பீடில் போகிறது. நம்ம ஓவர் ஸ்பீடில் போகக்கூடாது. நம்ம வச்சுக்கிற சூப்பர் பைக்காக இருக்கலாம், ஆனால் சூப்பராகலாம் ஓட்டக்கூடாது, சுமாராக தான் ஓட்டணும். தேங்க்யூண்ணா, காசு கொடுத்துட்டேன்ண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. ஸோ பெட்ரோல் போட்டாச்சு, யார் ஃபில் பண்ணலான்னு பார்த்தா ஃபில் பண்ண முடியாது போலக்குது. ஆல்ரெடி வண்டி நிற்கிது, லேட் ஆகிடும். நம்மளுக்கு ஆல்ரெடி டைமு 12 ஓ கிளாக் அங்கே கூப்பிட்டாங்க. நம்ம இந்த நம்ம அகராதியிலே இல்லை, ஒரே விஷயம் என்னென்னா அந்த டைமுக்கு போகிறது. சை, நம்மளை பார்த்தா நமக்கே வெறுப்பு வரும் போல. ஸோ அந்த மாதிரி சரியான முறையில் உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலுக்கு முன்னுக்கு வர்றதோ மேல் நோக்கி போகிறதோ நம்மளை அடுத்தவங்க பார்க்குறதுல எந்த தடையும் இருக்காது. நம்ம உழைப்பை மட்டுமே நம்பணும், அடுத்தவங்க பொழைப்பை நம்பக்கூடாது. லக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். அது எப்படின்னா உழைச்சி முன்னேறிக்கிட்டே போவாங்க, அவங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் உதவி பண்ணுறதோ
ஏதோ ஒரு நல்ல விஷயம் திடீர்னு நடக்கும், அது பேர் தான் லக்கு. ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே வர்றது சூப்பரான விஷயம். ஸோ லக்குன்றது அந்த மாதிரி தானே தவிர, சும்மா உட்காந்துருக்கு லக் அடித்து புக் ஆகிட மாட்டான், அவன் பெரிய ஆளாட ஆக முடியாது. அப்படி சப்போஸ் கொடுக்குற தெய்வம் கூரையை பிடிச்சிக்கிட்டு கொடுத்துச்சின்னு சொல்லிட்டு கூரை வழியாக கொடுத்தா கூட அவன் அதை அனுபவிக்க தெரியாமலே செத்துருவான். உழைக்க தெரிஞ்சவங்கிட்ட அதான் எனக்கு சரி ஓகே சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன். எனக்கு பொண்ணு கொடுக்குறப்போ ஒருத்தர் சொன்னாங்க, யாரும் இல்லை இல்லை எங்கள் மாமியார் தான் சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஆண்டி எப்படி நான் உங்கள் பொண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்னை நம்பி உடனே பொண்ணு கொடுத்துட்டீங்க, எப்படி நம்பினீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், பேசினேன், பார்த்தேன். ஸோ உழைக்கிறவங்க கிட்ட மலையை கொடுத்தா மடுவை கொடுத்தா மலையாகும், அதாவது உழைக்கிறவங்க கொடுத்த ஐயோ வளருதே வாயி, உழைக்கிறவங்கிட்ட மடுவை கொடுத்தா மலையாக்கிடுவான், சோம்பேறிக்கிட்ட மலையை கொடுத்தினா மடுவாக்கிடுவான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உழைக்கிறவன் எப்போவுமே சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறவங்ககிட்ட கோடி ரூபா கொடுக்குறதும் சரி, உழைக்கிறவங்ககிட்ட 100 ரூபா கொடுக்குறதும் சரி, உழைக்கிறவங்ககிட்ட 100 ரூபா அப்படியே இருக்கும். ஆனால் சோம்பேறிக்கிட்ட 1 கோடி ரூபா எவ்வளோ நேரத்தில் காலியாகவும் தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா டாப் லெவலில் வந்துடலாம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ காலேஜ் பசங்களை பார்த்தா கூட சரி, ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்கிறப்போ நான் சொல்கிறதெல்லாம் அதுதான், தம்பி உழைக்கணும், வெறும் படிப்பு மட்டும் தன் மேலே தூக்கிட்டு வந்துடாது. நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டேன், நான் அந்த படிப்பு முடிச்சுட்டேன், மேல் படிப்பு முடிச்சுட்டேன், ஃபாரினில் படித்து முடிச்சுட்டேன்னா கூட அந்த படிப்பெல்லாம் உங்களை வந்து மேலே தூக்கிட்டு போகாது. அதுக்கப்புறம் நீங்கள் கூட நீங்கள் உழைக்கணும் கொஞ்சம், அதாவது எந்த டைப்பில் எந்த விதமாக உழைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி. நம்ம வந்து ஒரு டாக்டரேட் முடிச்சிருக்கோம் அப்படின்னா கூட அடுத்து ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரைனிங்காக இருக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் எடுக்கணும், அதுக்கப்புறம் கிளினிக் வைக்கணும், நைட்டும் பகலமாக அங்கே உட்காரணும், வர பேஷண்ட்டுக்கிட்ட அவ்வளோ பொலைட்டாக பேசி பழகி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக கொடுக்கணும், அது சரியான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ நல்ல பேர் எடுக்குதுன்றது ஒரு நாள் ரெண்டு நாளில் கிடச்சிடாது. நம்ம உழைக்கிற உழைப்பும் நம்ம கொடுக்குற சர்வீஸும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கணும், அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவோம், நம்மளை இன்னொருத்தர் ரெஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளை ஒருத்தர் ரெஃபர் பண்ணோன்னா வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும், உழைக்கிறவன் எப்பவுமே உண்மையாக தான் இருப்பான், உடனே மேலே வரணும்னு நினைக்கிறவன் தான் பொய் சொல்லுவான். ஸோ பொய் சொல்கிறோம் சொல்லிட்டு போட்டோம், நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டு உழைப்போம் சம்பாதிப்போம், முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவியாக இருப்போம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம இன்ன வரைக்கும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நம்ம கேரேஜில் ஒர்க் பண்ண எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் கேரேஜ் வச்சுருக்காங்கன்னா நாம் வந்து அவங்களுக்கு சரியான முறையில் பாடம் சொல்லி கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி உழைக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட உதவியாக இருங்க, அவங்கள தூக்கி விடுறதுக்கு எந்த நேரத்துலையும் தயங்காதீங்க. ஏன்னா நிறைய மக்கள் நிறைய உழைக்கும் கரங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யாராவது ஒரு விஷயத்தில் உதவ மாட்டாங்களா, நம்மளை தூக்கி விட எதிர்ப்பு அந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாமளும் பார்த்திங்கன்னா எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உதவுறதில் ரெடியாக இருக்கணும். ஸோ நம்ம மீதி விஷயத்தை பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போய்ட்டு ஷேர் பண்ணலாம், பேட்டரி எந்த லெவலில் இருக்குன்னு தெரில. ஆ சரி, எப்போ நான் 1000 பேர் உள்ளே என்ட்ரி ஆகிடும் இல்லையே, அங்கேயே 2 ரவுண்ட் அடிக்கிறோம். ஆ ஆமாம், அந்த சிக்னலுக்கு முன்னாடி யூட்டர்னு திருப்பி வரோம். ஏன் போன மாட்டோம், ஆ 10:09 அது காணாம போச்சு, எங்கே போச்சுன்னு தெரில, வீட்டுக்குள்ளே தொலைச்சினா வெளியே தொலைச்சினா தெரியல. வா 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 வா. ஆ ஹைப் இருக்கா? ஆ போமா எல்லாரும், ஆ ஒன்னா போலாம் ஒன்னா போலாம். ஆமாம் நம்ம கூட தான்.
ஓய் பாத்து 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 பசங்க இப்பயே ஃபன் பண்ண இப்பயே ஃபன் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஐயோ யோ சவுண்டா வேணா, நம்மளுக்கு சவுண்டே வேணா. நீ வேணா வண்டியில் ஏறிக்கப்பா. ஆ சரி 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 சரி. ராஜா அங்கே இங்கே பார்க் பண்ணிடலாமா? இங்கே பண்ணிட்டா அம்மா. அவனுக்கு முறுக்குற முறுக்கு டேய் 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 போச்சுடா, அது வண்டி ஒரு வழியாக போதுடா. அவங்களுக்கு
நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆர்டிஸ்ட் வித் ஹெல்மெட் அந்த டீமை வந்து நம்ம மேடை கலைக்கிறதுல ரொம்ப பெருமை படுறோம். அண்ட் அவங்களை ஃபெலிசியேட் பண்ணுறதுக்காக ஹெச்டிஎஸ் சார் அவரை வந்து கூப்பிடுறேன். நான் பெரிய அளவுக்கு எல்லாம் தெரியல, ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அதை ஏத்துப்பீங்க.